அவர்களுடைய மரணத்திற்கு பின்புதான் அவர்களுடைய போராட்டத்தின் அந்த நேர்மை அவர்களுக்கு புரியும். இன்று கூட இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை பலர் கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள். 2000 வருடங்களுக்கு முன்பு யூதர்கள் ஏற்படுத்தியிருந்த பல சட்டத்திட்டங்களை உடைத்தெறிந்துவிட்டு மக்களுக்காக மக்களோடு நின்ற ஒரு புரட்சி வீரனாகத்தான் இயேசுவை வரலாறு பதிவு செய்திருக்கின்றது. இந்த உலகத்தில் பொது உடைமை மலர வேண்டும் என்கின்ற கோட்பாட்டில் முதன் முதலாக பொது உடைமை சித்தாந்தத்தை இந்த உலகத்தில் ஆணித்தரமாக எடுத்து வைத்த ஒரு மாமனிதராகத்தான் இயேசுவை வரலாறு அடையாளப்படுத்தி இருக்கிறது. பல வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு வரலாறுகளுக்கு பின்னாலும் பலவிதமான புரட்சிகளும் பலவிதமான எழுச்சிகளும் அடங்கியிருப்பதை நம்மால் உணர முடிகிறது. ஆனால் அவர்கள் வாழ்கின்ற காலங்களில் அதனை அன்றைய ஆட்சியாளர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்றால் அது கேள்விக்குறியான விடயம். காரணம், அவர்களுடைய ஆட்சிக்கு அது பங்கம் விதைத்துவிடும் என்கின்ற கோட்பாட்டில் அவர்கள் மக்களோடு மக்களுக்காக நிற்கின்றவர்களை எப்பொழுதுமே அழிப்பதிலே கவனம் செலுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அது உலகத்தின் எல்லா பகுதியிலும் நடக்கக்கூடிய ஒரு நகர்வுதான். அப்படி நாம் ஈழத்திலும் பல நகர்வுகளை பார்த்திருக்கிறோம். மக்களுக்காக மக்களோடு போராடியவர்கள் இந்த ஆட்சியாளர்களால் அழிக்கப்பட்டார்கள். ஆட்சியாளர்களுடைய கணக்கீடு அழிக்கப்பட்டவருடைய கருத்துகள் அதோடு மறைந்துவிடும் என்பதுதான். ஆனால் அவைகள் ஆழம் விருட்சம் என மீண்டும் மீண்டும் எழும்ப தொடங்கி இருக்கிறது. மரித்தும் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் இலங்கை பல விடமான சிக்கல்களில் இருக்கிறது என்பதை பரவலாக அரசியலை தெரியாதவர்களோ அல்லது உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை புரியாதவர்கள் கூட தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நகர்வாகத்தான் இருக்கின்றது. வருகின்ற 2022 ஆண்டு நல்ல வருடமாக மலர வேண்டும் என்கின்ற வேண்டலும் ஒருவித பரபரப்பும் ஒருவித தேடலும் எல்லோர் மனதிலும் இருக்கிறது. காரணம், உலகத்தில் தற்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கின்ற பல நகர்வுகள் அடுத்தது உலகம் இருக்குமா என்கின்ற கேள்வி கணைகளை தான் எழுப்பி கொண்டு இருக்கின்றனர். இப்பொழுது விஞ்ஞானிகள் ஒரு விடயத்தை கண்டுபிடித்திருக்கின்றார்கள் அல்லது ஒரு தகவலை அவர்கள் ஆராய்ந்து தெரிந்து அறிவித்திருக்கின்றார்கள். இதுவரை ஒரே வேகத்தில் சுழன்று கொண்டிருந்த பூமி இப்பொழுது மிகவும் வேகமாக சுழல்கிறது என்கின்ற கணக்கீட்டை அவர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். போக போக இந்த வேகம் அதிகரிக்குமா என்கின்ற கேள்வி ஒருபுறம் எழும்பிக் கொண்டு இருக்கின்றது. கொரோனா ஒரு வருடம் இருக்கும், அதன் பின்பு அதன் வீழ்ச்சி அடைந்து விடும் என்று ஆறுடம் சொன்னவர்கள் இருக்கிறார்கள், ஜாதகம் சொன்னவர்கள் இருக்கிறார்கள், கருத்துக்களை எடுத்து வைத்தவர்கள் இருக்கிறார்கள். ஏன், மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள் கூட கருத்துக்களை எடுத்து வைக்கின்ற பொழுது இது ஒரு வருடம் இருக்கும், அதன் பின்பு இதன் வீரியம் குறைந்துவிடும் என்றார்கள். ஆனால் இப்பொழுது திரிபு ஏற்பட்டு விட்டது, அந்த திரிபு சென்று விட்டது, இந்த திரிபுக்கு சென்று விட்டது என்று அடுக்கடுக்காக கொரோனாவின் தாக்குதல் சமுதாயத்தையும் மனித இனத்தையும் பயங்காட்டி கொண்டு இருக்கின்றது. இப்பொழுது ஒமிக்ரான் என்கின்ற இன்னொரு திரிபாக அது மாறிவிட்டது என்ற பயங்காட்டல் இருந்து கொண்டு இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக அச்சத்தை கொடுக்கக்கூடிய பல நகர்வுகள் தான் உலகத்தை மையப்படுத்தி இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கின்றன. சீனா அமெரிக்காவுக்கு எதிர்வினை காட்டி கொண்டிருக்கின்றது, அமெரிக்கா ரஷ்யாவுக்கு எதிர்வினை காட்டி கொண்டிருக்கின்றது, தைவான் எங்களுட நாடு என்று ஒரு நாடு சொல்கிறது, தைவானில் எங்களுக்கும் உரிமை உண்டு என்று இன்னொரு நாடு சொல்கிறது, உக்ரைன் எங்களுடைய பகுதி என்று ஒரு நாடு சொல்கிறது, உக்ரைனில் எங்களுக்கும் உரிமை உண்டு இன்னொரு நாடு சொல்கிறது, காஷ்மீர் எங்களுடைய பகுதி என்கிறது ஒரு நாடு, காஷ்மீர் எங்களுடைய பூமி என்கிறது இன்னொரு நாடு என்று பலவிதமான சிக்கல்கள் இந்த உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கின்றன. இந்த நேரத்தில் தான் இலங்கையும் பயங்காட்டக்கூடிய பல நகர்வுகள் இலங்கையை நோக்கி முன்னேறி கொண்டு இருக்கின்றது.
இப்பொழுது பார்ப்பீர்கள் என்றால் இலங்கையில் ஒட்டுமொத்தமாக விலைவாசியின் ஏற்றங்கள் உயர்வை எட்டி கொண்டு இருக்கின்றது. அது நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டியதில்லை. பரவலாக எரிபொருள் 20 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் வரை ஏற்றம் கண்டுவிட்டது குறுகிய காலத்தில். அதுபோல டீசல் 10 ரூபாய் ஏற்றம் கண்டுவிட்டது. அத்தியாவசியமான பொருட்கள் பதுக்கல் தொடங்கிவிட்டன. பல இடங்களில் அவைகளும் விலையை உச்சத்திற்கு எட்டி கொண்டு சென்று விட்டன. இன்னும் பல பொருட்கள் இப்பொழுது கிடைக்குமா என்கின்ற கேள்விக்கணைகள் எழும்ப தொடங்கி இருக்கின்றது. இலங்கையில் ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் மஹிந்த அமரசேர ஒரு கருத்தை குறிப்பிடுகிறார். கூடிய விரைவில் அடுத்த வருடத்தில் இலங்கை உணவு தட்டுப்பாட்டில் உச்சத்தில் இருக்கும் என்ற கருத்தை அவர் குறிப்பிடுகிறார். அதற்கு அவர் என்ன விதமான பதிவுகளை வைக்கிறார், என்ன விதமான ஆதாரங்களை வைக்கிறார் என்பதை விட அவர் சொல்கின்ற அந்த கருத்துக்குள் ஏதோ ஒன்று புதைந்து கிடக்கிறது என்கின்ற ஒரு கருத்தை நாம் தேட வேண்டியது இருக்கிறது. விவசாயத்துறையின் முன்னாள் செயலாளராக இருந்தவர் உதித் கே அயசிங், இவர் கூட இப்பொழுது ஒரு கருத்தை வைக்கிறார். நாங்கள் சொல்வது உங்களுக்கு விளையாட்டாக இருக்கலாம், ஆனால் இலங்கையை பொறுத்த மட்டில் உணவு தட்டுப்பாடு உச்சத்திற்கு செல்லக்கூடிய ஒரு சூழலை எட்டியிருக்கிறது என்ற கருத்தை வைக்கிறார். இந்த நேரத்தை தனக்கு பயன்படுத்தி கொண்டு அதற்கான களங்களை நோக்கி விரைவு கட்டுவதற்கான ஒரு சூழலை உருவாக்கி கொண்டு இருக்கிறது சீனா என்பதுதான் அதிர்ச்சியான தகவல். சீனாவை பொறுத்த மட்டில் இலங்கைக்குள் தான் மட்டும்தான் பயணிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இருந்த பொழுது அதற்கு ஒரு முட்டுக்கட்டையை போட்டு இந்தியா தன் கைவசம் மீண்டும் இலங்கையை திருப்பி கொண்டது. தற்பொழுது கூட இலங்கையின் பிரதமர் இந்தியாவில் அவர் விஜயம் செய்திருக்கக்கூடிய அந்த நகர்வுகளில் கூட அது இலங்கை இந்தியாவோடு இணக்கம் கொள்ள தொடங்கிவிட்டது என்பதை பறைசாற்றி கொண்டு இருக்கின்றது. இந்த நேரத்தில்தான் சீனாவை பொறுத்த மட்டில் தென்னிலங்கையை மையப்படுத்தி பயணிப்பது என்பது இனி கேள்விக்குறி. காரணம், சிங்களர்கள் மத்தியிலும் நமக்கு எதிரான ஒரு எதிர்ப்பலை எழும்பிவிட்டது. பெரும்பாலான எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் கூட நமக்கு எதிரான கருத்துக்களையே பதிவிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். எனவே தென்னிலங்கையை மையப்படுத்தி நாம் பயணித்து கொண்டிருந்தால் இலங்கைக்குள் நாம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய விடயங்கள் தகர்ந்து போகும் என்கின்ற கணக்கீட்டை அது எடுத்துக்கொண்டு வடக்கு கிழக்கு பகுதியை நோக்கி அது பயணத்தை கையில் எடுத்தது. அந்த பயணம் அது எடுக்கின்ற பொழுது ஒரு சாதாரண சந்திப்பு அல்லது ஒரு சாதாரண பார்வையாகத்தான் சீனாவின் உயரதிகாரிகள் வடக்கு கிழக்கு பகுதியில் வருகிறார்கள் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அதன் பின்னால் பெரிய ஒரு அரசியல் சக்கரமே சுற்றப்பட்டு இருக்கிறது என்கின்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பை சார்ந்த தமிழர்கள் கூட சீனாவை மையப்படுத்தி பயணிக்கலாமா என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்களா என்கின்ற கேள்விக்கணைகளும் ஒரு பக்கம் எழும்ப தொடங்கி இருக்கிறது. இப்படி ஒட்டுமொத்தமான ஊசலாட்டத்தில் இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கு பகுதியில் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தி விடலாம் என்கின்ற நிலைப்பாட்டில் சீனா அதிரடியான நகர்வுகளை கையில் எடுத்திருக்கிறது. அந்த அதிரடியான நகர்வுகளில் சீனா இப்பொழுது எதிர்கட்சி தலைவர்களை தங்களுடைய வலைக்குள் இழுப்பதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறது. ஒருவேளை இது ராஜபக்சே அவர் அந்த குடும்பத்தினருக்கு சீனா கொடுக்கக்கூடிய அதிர்ச்சியா என்கின்ற கேள்வியும் எடுத்து வைக்கப்படுகிறது. இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் சதீஷ் பிரேமதாசா அவர்களிடம் வடக்கு கிழக்கு பகுதியில் மருத்துவமனைகளுக்கு கொடுப்பதற்கான பல நிவாரணப் பொருட்களை அவர் மூலம் கொடுப்பதற்கான நடவடிக்கையில் சீனா இறங்கி இருக்கிறது. அப்படி என்றால் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் சீனாவிற்கு உகந்து பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை உருவாக்கி விடலாம் என்கின்ற திட்டமிடுதலை சீனா கையில் எடுத்து விட்டது என்பது ஒருபுறம் சொல்லப்பட்டால் கூட இது இலங்கை ஆட்சியாளர்களுக்கு சீனா கொடுத்த மறைமுக எச்சரிக்கை என்று சொல்லப்படுகிறது. தற்பொழுது வடக்கு கிழக்கு பகுதியில் தமிழர்கள் மத்தியில் எந்த நிலை ஏற்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதையும் நாம் முனைப்புடன் கவனிக்க வேண்டும். சீனாவின் உளவு பிரிவை சார்ந்தவர்கள், அதாவது ரகசிய அந்த ஆய்வுகளை மேற்கொள்கின்றவர்கள் வடக்கு கிழக்கு பகுதியில் பெருவாரியாக இருந்து கொண்டு தமிழர்களை
மூளைச்சலவை செய்யக்கூடிய வேலைகளை அவர்கள் கையில் எடுத்து செயல்படுகிறார்கள் என்கின்ற தகவலும் இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றன. அதன் வெளிப்பாடாக தமிழர்களிடம் அவர்கள் சீனாவை நம்பி நீங்கள் பயணித்தால் உங்களுக்கான களங்கள் மாறும் என்கின்ற கதைகள் திணிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இதனை தமிழ் தேசியம் பேசிக்கொண்டிருக்கின்ற சில கட்சிகளும் அங்கீகரிக்க தொடங்கி இருக்கிறது என்கின்ற தகவலும் எடுத்து வைக்கப்பட்டு கொண்டு இருந்தால் கூட, பலர் அரசியல் விடயங்களை மிகவும் தொலைநோக்காக பார்க்கக்கூடியவர்கள் அல்லது அரசியல் விடயங்களை குறித்து மிகவும் அறிவு சார்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இப்பொழுது இலங்கைக்குள், அதாவது வடக்கு கிழக்கு பகுதிக்குள் சீனா காலெடுத்து வைத்திருக்கின்ற விடயம் தமிழர்களுக்கு பெரிய அழிவை தரும் என்கின்ற கருத்தை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். அவர்கள் எதற்காக இப்படி பயந்து கருத்துக்களை எடுத்து வைக்கிறார்கள் என்று நாம் ஆராய போனால் பல விடயங்கள் அதிர்ச்சியாகத்தான் இருக்கின்றது. இன்று இலங்கை கடல்பகுதியில் இந்தியாவின் தமிழர்கள் மீன்பிடித்து விட்டார்கள் என்று போராட்டங்கள் நாம் நடத்தி கொண்டு இருக்கின்றோம். ஆனால் நம்மளுடைய கடல் பகுதிகளில் தனிமங்கள் நிறைந்து கிடப்பதை அறிந்து கொண்டுதான் சீனா வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளை ஆக்கிரமிப்பு செய்வதற்கான களத்தை கையில் எடுத்து கொண்டு பயணிக்கிறது. அதற்கான திட்டமிடுதலை சீனா தெளிவாக எடுத்து கொண்டு பயணிக்கின்றதின் வெளிப்பாடு இது. இது இன்று நமக்கு ஒரு ஆனந்த செய்தியாக இருக்கலாம், சீனா நமக்கு உதவி செய்கிறது என்று. இன்னும் ஒரு வருடத்தில் அல்லது இரண்டு வருடத்தில் ஒட்டுமொத்தமாக தமிழர்களுடைய உரிமை அப்பகுதிகளில் இருந்து பறிக்கப்பட்டுவிடும் என்கின்ற விடயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். சீனாவின் நகரம், சீனாவால் உருவாக்கப்பட்ட கொழும்பு நகரம், இந்த நகரத்தை வடிவமைக்கின்ற பொழுது சீனா இதிலிருந்து பொருளாதார வளர்ச்சி கிட்டும், இலங்கைக்கு ஒரு அடையாளம் கிட்டும் என்றெல்லாம் சொல்லியது. ஆனால் அந்த நகரம் வடிவமைக்கப்பட்ட பின்பு அதன் ஒட்டுமொத்த கட்டுப்பாடும் சீனாவிடம் சென்று விட்டது. இலங்கையை சார்ந்தவர்கள் கூட அங்கே உள்ளே செல்வதற்கு அனுமதி கேட்க வேண்டிய ஒரு களம்தான் இருக்கிறது. இந்த ஒரு திட்டமிடுதல் வடக்கு கிழக்கு பகுதியிலும் அரங்கேறுவதற்கான சூழல் இருக்கிறது என்று அரசியலை தெளிவாக புரிந்தவர்கள் கருத்துக்களை வைக்கிறார்கள். இந்தியாவிற்கு வடக்கு கிழக்கு பகுதியிலிருந்து சீனா ஒரு பயத்தை கொடுக்கும் என்பதை விட தமிழர்களுடைய அனைத்து விடயங்களையும் சீனா சுரண்டி எடுத்துவிடும் என்பதை நாம் புரிய வேண்டும் என்கின்ற கருத்துக்களும் எடுத்து வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. பல நாடுகளுக்கு சீனா உதவி செய்திருக்கிறது, பல நாடுகளுக்கு நிதிகளை சீனா வழங்கி கொடுத்திருக்கிறது, பல நாடுகளுக்கு சீனா அபிவிருத்தி திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறது. ஆனால் எந்த நாடுகளாவது வளர்ச்சியை நோக்கி சென்றதா, அல்லது சீனாவால் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு இடங்களிலும் சீனாவால் அடையாளப்படுத்தப்பட்ட போராட்ட குழுக்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்திற்கு பின் சீனாவாலே அழிக்கப்பட்டிருக்கின்றன. பல நாடுகளுக்கு நாங்கள் பல போராட்ட குழுக்களுக்கு நாங்கள் உங்களுக்கான அங்கீகாரத்தை தருகிறோம் என்று கூறிக்கொண்டு சீனா ஒவ்வொரு இடத்திலும் அந்த போராட்டங்களை அழித்து அங்கே தன்னுடைய ஆளுகையைத்தான் அது நிலைநாட்டி இருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் தான் ஆட்சியை அமைத்திருக்கிறார்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இல்லை, ஒட்டுமொத்த கயிறும் சீனாவின் கையில் இருக்கிறது. ஆடுகின்ற பம்பரம் தான் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபான்களாக இருக்கிறார்கள் என்கின்ற கருத்துகளும் இப்பொழுது புள்ளி விவரங்களோடு சொல்லப்பட தொடங்கி இருக்கின்றன. எனவே வடக்கு கிழக்கு பகுதியில் சீனர்களை உள்ளே ஏற்றுவது என்பது ஒட்டகம் கூடாரத்திற்குள் நுழைந்த கதையாக மாறிவிடும் என்பதைத்தான் பலர் எடுத்து வைத்து கொண்டு இருக்கின்றார்கள். இதனை தமிழ் பேசுகின்ற தலைமைகள் புரிய வேண்டும் என்கின்ற கருத்தும் எடுத்து வைக்கப்பட்டு கொண்டு இருப்பது ஒருபுறம் என்றாலும், இலங்கையை பொறுத்த மட்டில் பல சிக்கல்களை தானே விலைக்கு வாங்கி வைத்து கொண்டு காத்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு சிக்கலுக்கும் அது எப்படி முடிவை சொல்ல போகிறது என்பது வலியான விடயமாக இருந்தால் கூட, நம்மை பொறுத்த மட்டில் பலர் இப்பொழுது நம்பிக்கையான வார்த்தைகளை வைக்க தொடங்கி இருக்கின்றார்கள். உலக அரசியல் ஈழம் சார்ந்த நகர்வுகளை பேசுகிறது. அந்த நகர்வுகள் கண்டிப்பாக இம்முறையாவது ஒரு வெற்றியான வாய்ப்பை நோக்கி நகர்வதற்கான களத்தை அமைக்கும் என்று தான் நம்பிக்கொண்டு இருப்பதாக பலர் பேசுகிறார்கள்.
அந்த நம்பிக்கை நிறைவேற வேண்டும் என்கின்ற கணக்கீட்டில் நாமும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நன்றியுடன் இன்பா.